ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீக்லாயசி குக்கிங். வீட்டில் சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நான் இன்றைக்கி ரேஷன் கோதுமை வச்சு ரவை எப்படி பண்ணியிருக்கேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ரேஷனில் கோதுமை வேண்டான்னு சொல்லாதீங்க. ரவை கோதுமை வாங்கி ரவையோ கோதுமாவெல்லாம் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. கோதுமை சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க, நம்மளுக்கு காசும் மிச்சமாகுங்க. 160 ரூபா கிலோ கோதுமை ரவை ஆகுது. நம்ம 10 பைசா கூட செலவு இல்லாமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளோட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நான் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. நான் இப்போ 3 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன். அதை நல்லா முரத்தில் சுத்தம் பண்ணி குப்பையெல்லாம் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம், காலையில் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கோதுமை நைட்டு ஊற வச்சனால காலையில் நல்லா ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அதில் மேலே இருக்கிற அழுக்கு எல்லாம் போகும். அழுக்கு போய் நம்ம இதை வந்து அரித்து எடுத்துக்கலாம். கீழே மண் இருக்கும், நல்லா அரித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நெல்லாம் நல்லா வடித்து இப்போ நம்ம இருக்கிற மண்ணையெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக சுத்தமாக கழுவி வச்சுங்க. இப்போ நம்ம குக்கரில் இது ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இப்படி வெந்துடணும். இப்போ நம்ம இதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி இந்த பாத்திரத்தில் தண்ணி வடிகிற முட்டியும் வச்சுக்கோங்க. அப்புறம் வெயில் வரும்போது நம்ம ஒரு துணியை வெள்ளை துணியை போட்டு காய வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இப்போது வெயிலில் காய வைக்க போகிறேங்க. நல்ல சுத்தமான காட்டன் துணியாக போட்டுக்கலாம். போட்டு அதில் இந்த கோதுமையை வந்து நல்லா பரத்தி விட்டுக்கலாங்க. ஒரு கரண்டியை வச்சுக்கோங்க, என்னென்னா அது சூடாக இருக்கனால கையில் பரத்த முடியாது. ஒரு கரண்டி வச்சு பரத்தி போடுவோம், எல்லா பக்கமும் வர மாதிரி பரத்திக்கோங்க. நல்லா வெயிலில் 2-3 நாள் நல்லா காயணும். காஞ்ச அப்புறம் ரவை பண்ணிக்கலாங்க. அது மேலே மண் பறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நைஸான ஷாலோ இல்லை காட்டன் துணியோ ஏதோ ஒன்று மேலே போட்டு கல் வச்சிடலாங்க. கோதுமை 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதில் நம்ம எப்படி ரவை பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க, நம்ம ஜலிக்கிறதுக்கு பேப்பர் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது காஞ்ச மிக்ஸி ஜாரில் நம்ம ரவை பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைங்க. இந்த மாதிரி ரவை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. ஜலிச்சு பாருங்கள், ரவை தனியாக வந்துருச்சு, மாவு தனியாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஏலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவையை வச்சு நம்ம கிச்சடி, பொங்கல், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பேஷண்ட் கஞ்சி குடிப்பாங்க, கோதுமை கஞ்சி, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக அது அரிசி நம்ம சாப்பாடு மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா கோதுமை வந்து நம்ம காய வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைப்படும் போது எடுத்து மிக்ஸி ஜாரில் ரவை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து மாவுங்க. இந்த மாவு வந்து நம்ம தனியாக தோசை ஒன்றும் பண்ண முடியாது. வேறு இப்போ அரிசி மாவோடையோ மைதா மாவோட கோதுமை மாவோடையெல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வடை பண்ணும்போது இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள், இதில் கொஞ்சம் பசத்தன்மை இருக்காது. நம்ம வேக வச்சனால பசை இருக்காது, அதனால தான் தோசை வராதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஃப்ரீயாக ரேஷனில் கிடைக்கிது, நம்ம இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க கோதுமை வச்சு. இப்போ உங்கள் ரேஷனில் கோதுமை வாங்கினா மாவுக்கு தனியாக நான் மாவு பொடிச்சு வச்சுருவேன். இது ரவையும் பண்ணிடுவேங்க. ரவை நான் வீட்டிலே பண்ணிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒன்றா காய வச்சு எடுத்து வச்சுருவேன். நான் எனக்கு தேவைப்படும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரவை பண்ணி உப்புமா பண்ணிக்குவேங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.